ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பிசி லேப்டாப் வந்து ரீசெட் பண்ணுறது விண்டோஸ் 10லையும் விண்டோஸ் 11லையும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரீசெட்னா ஃபுல்லாக எல்லா ஃபைலையும் அழிச்சு நம்ம பிசி வாங்கும்போது லேப்டாப் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அது மாதிரி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது தான். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் 11 வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். செட்டிங்ஸ்க்குள்ளே வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குதா, சிஸ்டத்தில் வந்து ரெக்கவரின்னு இருக்கும். ரெக்கவரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே ரீசெட் திஸ் பிசின்னு இருக்கும். இதே நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதில் வாங்க. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெக்கவரி இருக்கும். ரெக்கவரி கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் திஸ் பிசி இருக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் திஸ் பிசி கிளிக் பண்ணுங்கள். ரீசெட் திஸ் பிசி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் மை ஃபைல்ஸ் ரிமூவ் எவ்ரி திங் இருக்கும். கீப் மை ஃபைல்ஸ்னால் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் ஆகும், செட்டிங்ஸ்லாம் வந்து டெலிட் ஆயிரும், உங்கள் ஃபைல்ஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் டிரைவில் இருக்க ஃபைல்ஸ்லாம். அதே கீழே இருக்கிறது வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் பிசி வாங்கும்போது எப்படி இருந்தால் அந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கெட்டிங் திங்ஸ் ரெடின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் எவ்ரி திங் கொடுத்தேன். ரிமூவ் எவ்ரி திங் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ரிமூவ் மை ஃபைல்ஸ், ரிமூவ் மை ஃபைல்ஸ் அண்ட் க்ளீன் த ட்ரைவ். இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அதாவது அப்டேட் இது ஓஎஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் ஆயிரும், உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிரும். அது மாதிரி வார்னிங் காட்டும். வார்னிங் ஓகேனா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கெட்டிங் திங்ஸ் ரெடின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ரீசெட்னு கேட்கும். ரீசெட்டிங் செட்டிங்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு படித்து பார்த்துக்குங்க. ரிமூவ் ஆல் ஆப்ஸு அண்ட் ப்ரோக்ராம்ஸு, ரீஇன்ஸ்டால் விண்டோஸ் வித்தவுட் ரிமூவிங் யுவர் பர்சனல் ஃபைல்ஸ். அதாவது நம்ம வந்து பர்சனல் ஃபைல் வந்து ரிமூவ் பண்ண வேணாம்னு கொடுத்துருக்கோம், அதனால் விண்டோஸ் மட்டும் ரீஇன்ஸ்டால் ஆகும். ஓகே வகைஸ், கொடுத்ததுக்கப்புறம் ரீசெட் கொடுத்தீங்கன்னா பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கன்யூ கேட்கும். கன்யூ கொடுத்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீசெட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும், ஓப்பன் ஆயிரும். ஓகே வகைஸ், ரீசெட் பண்ணும்போது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும் ஃபைல்ஸுக்குதா இருந்ததுன்னா செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுங்கள். இல்லை ஃபைல்ஸில் எதுவும் தேவையில்லைனா வந்து ரிமூவ் எவரி திங் கொடுங்க. லேப்டாப் எப்படி ப்ரோ ரீசெட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தது, அதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.